வணக்கம். இன்னைக்கு நம்ம மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் பத்தி பார்க்கலாம். மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படின்னா நம்ம ரா மெட்டீரியல்ஸா பர்ச்சேஸ் பண்ணி அதை ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டா மாத்துற அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் மேனுஃபேக்சரிங் ஜேர்னல். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு குடோன் யூஸ் பண்ணுறோம். என்னென்னா அசம்பிளிங் குடோன் அண்ட் ஃபினிஷ்டு குடோன். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் P4, மானிட்டர், மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க், மவுஸ் அண்ட் கீபோர்டு. இது எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ். இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணி அதை அசம்பிளிங் குடோனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இந்த ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண போகிற அசம்பிள் பண்ண போகிற ப்ராடக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் P4. இந்த கம்ப்யூட்டர் P4 இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸு. இதை நம்ம எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு குடோனில். இந்த கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ண ஆகிற எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வேஜஸ் 8,000, ஓவர் ஹெட்ஸ் 3,500. ஓகே, இப்போ நம்ம டேலிக்கு போகலாம். இதில் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டேலி வந்துருங்க. இதில் மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படின்ற கம்பெனி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு F11 அதை ப்ரெஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ், அதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குடோன் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். எஸ் மெயின்டைன் மல்டிபிள் குடோன்ஸ், எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, then second step F12 configurations. இதில் போயிட்டு அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி இன்ஃபோ எடுத்துக்கோங்க. இதில் அலோ காம்போனன்ட் லிஸ்ட் டீடைல்ஸ் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா BOM-னு சொல்லுவாங்க. பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ன்றது ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இருக்கு பாருங்க, அந்த கம்ப்யூட்டர் P4 அதுக்கு ஆகிற குவான்டிட்டி. ஸோ இதுக்கும் நம்ம எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஃபீச்சர்ஸில் F11 போனோம். இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸில் போயிட்டு மல்டிபிள் குடோன்ஸுக்கு எஸ் கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் போயிட்டு அக்கௌண்ட்ஸ் இன்வென்ட்ரி இன்ஃபோ, அதில் பில் ஆஃப் மெட்டீரியல் BOM-க்கு நம்ம எஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்வென்ட்ரி இன்ஃபோ போயிருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம குடோன் அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர் கிரியேட் பண்ணிடலாம். குடோன் பார்த்தீங்கன்னா ரெண்டு குடோன்ஸ் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளிங் குடோன் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, தென் ஃபினிஷ்ட் குடோன். ஓகே, அதையும் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ யூனிட்ஸ் ஆஃப் மெஷரில் ஐட்டத்தை எதில் வாங்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ், நாஸ், நாஸ், நாஸ்ன்னு இருக்கு பாருங்க, நம்பர்ஸில் வாங்குறாங்க. ஸோ நாஸ் ஃபார்மல் நேம் நம்பர். ஓகே, இப்போ நம்ம ஐட்டம் கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்டாக் ஐட்டம்ஸ் போயிருங்க, அதில் கிரியேட் கொடுக்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸர் P4 10 NAS 5700. So processor P4 number la vaangrom. Okay, idhula vandu pathina 10 NAS vaangrom. Endha குடோனில் ஸ்டோர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளிங் குடோன் தான். இதனுடைய ரேட் 5700, அப்படியே சேவ் பண்ணிக்கிங்க. ஓகே, யா. செகண்ட் ஒன் மானிட்டர் 12 நாஸ் வாங்குகிறோம், 3500. மானிட்டர் 12 நாஸ் வாங்குகிறோம், அசம்பிளிங் குடோன் 3500. ஓகே, தேர்ட் ஒன் மதர் போர்டு 15 நாஸ் வாங்குறோம், 3200. மதர் போர்டு 15 நாஸ் வாங்குறோம், 3200. ஓகே,
நெக்ஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க் 11 நம்பர் வாங்குகிறோம், 2300. ஹார்ட் டிஸ்க் 11 நம்பர் வாங்குகிறோம், 2300. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மவுஸ் 19 நாஸ் வாங்கியிருக்கோம், 150. மவுஸ் 19 நாஸ் வாங்கியிருக்கோம், அசம்பிளிங் கூட ஒன்று தான், 150. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் 12 நாஸ் வாங்கியிருக்கோம், 200. அசம்பிளிங் கூட 200. ஓகே, இப்போ நம்ம ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட்டாக அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் P4. கம்ப்யூட்டர் P4 போட்டுருங்க. இதில் இதுவும் நம்பரில் தான் வாங்குகிறோம். இங்கே பாருங்கள், செட் காம்போனன்ட்ஸ் பில் ஆஃப் மெட்டீரியல் கான்ஃபிகரேஷனில் போய் எஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அலோ காம்போனன்ட் லிஸ்ட் பில் ஆஃப் மெட்டீரியல், அதுதான் இது. இப்போ நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தோன்னே என்ன ப்ராடக்ட்டுன்னு கேட்கும் நம்ம கம்ப்யூட்டர். இதில் யூனிட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் எத்தனை பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்க்கில் இருந்தும் நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 10 NAS. அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க், கீபோர்ட், மானிட்டர், மதர் போர்டு, மவுஸ், அண்ட் ப்ராசஸர். இந்த இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாக் சம்மரி போய் பார்க்க போகிறோம். ஸ்டாக் சம்மரி பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு F1 கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹார்ட் டிஸ்க், மவுஸ் கீபோர்டு எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா அசம்பிளிங் குடோனில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி, குடோன்ஸ் போனீங்கன்னா இப்போ ஃபினிஷ்டு குட்ஸில் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது, அசம்பிளிங் குடோனில் மட்டும் எல்லா ஐட்டமும் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் லெசனில் நம்ம எப்படி வவுச்சர் என்ட்ரி போடுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.